வணக்கம் நண்பர்களே, நான் மேகவள்ளி. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் நாம் மோர் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு 200 கிராம் தயிரை நல்லா திரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பச்சை மிளகாய், சீரகம் ஒரு ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்கிறோம். அப்புறம் வர மிளகாய் ஒரு 5 போட்டு தாளிச்சுக்க போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வெங்காயத்தை இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சி வச்சு வீடு சேர்த்துக்க போகிறோம். இந்த அரைச்சி வச்ச விதம் சேர்த்து கொதி பிடிக்கணும். ஒரு கொதி பிடிச்ச வாட்டி கலந்து வச்சுருக்க மோரை சேர்க்கணும். ஒரு சிட்டிகை காயும் ஒரு சிட்டிகை மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மோர் குழம்புல நான் எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல. பொதுவாக மோர் குழம்புல வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் அது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி வெறும் மோர் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். இது கொதித்த வாட்டி மோரை ஆட் பண்ணியிருக்கோம். மோர் ஆட் பண்ணி ஒரு கொதி பிடிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி கொதி பிடிக்கும் போதே நல்ல ஒரு மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியுது. நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த கொதியில் வாசனையில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மோரை ஆட் பண்ணிக்கிறோம். மோரை ஆட் பண்ணி ஒரே கொதி ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நிறுத்தி வச்சுணும். இந்த சீரகம், இஞ்சி, இந்த துவரம்பருப்பு இதனோட ஃப்ளேவர்லாம் நமக்கு அந்த கொதி பிடிக்கும்போது வாசம் நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொதி பிடிக்க ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி கொதி பிடிக்கும்போது ஸ்டவ்வை நிறுத்தி வச்சிடலாம். சுவையான மோர் குழம்பு சாப்பிட தயார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன், நலமுடன்.